வணக்கம் நண்பர்களே செல்வ செழிப்பாக வாழ வேண்டும் அப்படின்றது நல்ல நோக்கங்க ஆனால் செல்வ செழிப்பு வரும் வரைக்கும் நான் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டேன் நான் வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பேன் நான் வேதனையில் தான் இருப்பேன் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா அது ஒரு தவறான அணுகுமுறை அது சரி கிடையாதுங்க அதாவது மகிழ்ச்சின்றது பணத்திற்கு அப்பாற்பட்டது மகிழ்ச்சிக்கும் பணத்திற்கும் எந்த தொடர்புமே கிடையாதுங்க மகிழ்ச்சின்றது ஒரு மனநிலை நிறைய பேர்கிட்ட இருக்கின்ற ஒரு தவறான அணுகுமுறை என்னன்னா இது செஞ்சா தான் மகிழ்ச்சி வந்து ஒரு கார் வாங்கினா தான் மகிழ்ச்சி இல்லைன்னா ஒரு வீடு வாங்கினா தான் மகிழ்ச்சி இல்லை என்றால் இந்த சினிமாவுக்கு போனா தான் மகிழ்ச்சி இல்லைன்னா இத்தனை குழந்தைகள் பெற்றால்தான் மகிழ்ச்சி அப்படின்னு மகிழ்ச்சத ஒரு வட்டத்துக்குள்ளே அடைச்சி வச்சுருப்பாங்க ஆனால் இது கிடையாதுங்க மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஒரு வட்டத்தில் அடைபடுகின்ற ஒரு விஷயம் கிடையாது இது நடந்தால் தான் மகிழ்ச்சி அது நடந்தால் தான் மகிழ்ச்சி அப்படின்றது உண்மை கிடையாது இது உங்கள் மனம் உருவாக்கும் கதைகள் மகிழ்ச்சது இதற்கெல்லாம் அப்பாற்பட்டது மகிழ்ச்சின்றது ஒரு மனநிலை அது நமக்குள்ளே இருக்கின்றது எதுவுமே நடக்கவில்லை என்றாலும் நம்மளால் மகிழ்ச்சியா இருக்க முடியும் கையில் ஒரு ரூபா இல்லைன்னா கூட நம்மளால் மகிழ்ச்சியா இருக்க முடியும் மகிழ்ச்சின்றது மனநிலை அது எந்தவித செயலுக்கோ எந்தவித நபருக்கோ தொடர்பு இல்லாமல் பணத்துக்கோ தொடர்பு இல்லாமல் அது நமக்குள்ளேயே என்றும் வாழ் வாழ்ந்து கொண்டிருப்பது அதுதான் உண்மையான மகிழ்ச்சி அது வந்து மகிழ்ச்சின்றது ஒரு மனநிலை எனவே பணம் இல்லை அதனால நான் மகிழ்ச்சியா இல்லை அப்படின்னு சொல்லுவதை தயவு செய்து உடனடியாக நிறுத்த வேண்டும் ஏன்னா இது ரெண்டுத்துக்கும் வந்து எந்த வித தொடர்பும் கிடையாது நிறைய பேர் இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களை கதைகளை உருவாக்கிக்கிறாங்க என்கிட்ட பணம் கம்மியா இருக்கு அதனால வந்து அஹ் சொந்தக்காரங்க மதிக்க மாட்டுறாங்க அவங்க எல்லாம் ஃபங்க்ஷனுக்கு நிறைய நகைகள் போட்டுக்கிட்டு வராங்க என்கிட்ட ஒண்ணுமே இல்லை நகைகளே இல்லை அதனால் அவங்க என்னை பார்க்குற விதமே வேறு மாதிரியாக இருக்கின்றது அவங்க வந்து என்னை ஏளனமாக பார்க்குறாங்க ஏல ஏளனமாக நடத்துகிறாங்க பணம் இல்லை அப்படின்னா என்னை வந்து மதிக்கவே மாட்டேங்கிறாங்க இப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல இது எல்லாமே உங்கள் கிட்டையே நீங்கள் சொல்லிக்கின்ற தவறான ஒரு கதைகள் சில பேர் என்ன அப்படின்னா என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி தவறான கதைகளை சொல்லிக்கொண்டு ஒரு விரோதத்தை வளர்த்து கொண்டு இதன் மூலமாக சக்தியை எடுத்துக்கொண்டு நான் பணக்காரனாக நான் பணக்காரனாகணும் செல்வ செல்வாக இருக்கணும் அப்படின்னு செயல்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் தவறான ஒரு அணுகுமுறை செய்து நிறுத்த வேண்டும் சரிங்களா எனவே பணத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் எந்த தொடர்பும் கிடையாது உங்கள்கிட்ட நூறு கோடி இருந்தாலும் சரி நூறுரூவா இருந்தாலும் சரி நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் மகிழ்ச்சின்றது ஒரு மனநிலை தானே இதை செய்வதனால மகிழ்ச்சி இந்த பொருளை அடைவதனால மகிழ்ச்சி இந்த நபரோட பேசுவதனால மகிழ்ச்சி அப்படின்றது இல்லாம அதெல்லாம் உண்மையான மகிழ்ச்சி இல்லை மகிழ்ச்சின்றது உண்மையான மகிழ்ச்சி உங்களுக்குள் இருக்கின்றது அது ஒரு மனநிலை எனவே அதை நீங்கள் உணர வேண்டும் பணத்திற்கோ இல்ல நபருக்கோ இல்ல செயல்களுக்கோ அப்பாற்பட்டதுதான் மகிழ்ச்சி அது உங்க மனதிற்குள் இருக்கின்றது அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே பணம் இல்ல அப்படின்றதுனால நான் தான் மொழிகிட்டு இருக்கணும் பணம் குறைவாக இருக்கின்றது அப்படின்ற காரணத்தினால நான் எப்பவும் புலம்பிக்கிட்டு தான் இருக்கணும் பணம் இல்லை அப்படின்ற காரணத்துக்காக நான் எப்பவும் சோகமாக தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க ஏன்னா பணத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் எந்த வித தொடர்பும் கிடையாது மகிழ்ச்சியா இருங்க உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருந்தாலும் சரி நூறுவா இருந்தாலும் சரி நூறு கோடி ரூபாய் இருந்தாலும் சரி மகிழ்ச்சியா இருங்க மனதளவில் மகிழ்ச்சியாக இருங்கள் உங்கள் வாழ்க்கை அருமையா இருக்குங்க இப்ப கமெண்ட் பதிவு பண்ற நேரம் வந்துருச்சுங்க நீங்க இந்த ஒரு தவறான அணுகுமுறை உங்ககிட்ட இருக்கா அதாவது பணம் தான் நான் மகிழ்ச்சியா இருப்பேன் செல்வ செழிப்பா இருந்தாதான் நான் மகிழ்ச்சியா இருப்பேன் அப்படின்ற மனநிலை உங்களுக்குள் இருக்கின்றதா அப்படின்னு பதிவு பண்ணுங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கேங்க நீங்க வாட்ஸ்அப்ல இருந்தீங்கன்னா எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க தினமும் பயனுள்ள தகவல்கள் உங்களோட ஃபோனுக்கு வந்து சேரும் வாழ்க்கையை மாற்றும் பயணம் மற்றும் பிற பயிற்சிகளில் இணையணும்னா விவரங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லையும் இருக்குங்க தனிப்பட்ட ஆலோசனைகள் வேணும்னா நீங்கள் லைஃப் கோச்சிங்கில் இணையலாம் இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கம்